السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனித்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் ஒழுக்கவியல் என்ற தொடர் தலைப்பின் கீழே இன்றைய தினம் சாப்பிடுவதன் ஒழுங்குகள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சில வழிகாட்டுதல்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக நாம் அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் எவ்வாறு நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருப்போம். ஆனால் நாம் அறியாத இன்னும் சில அம்சங்கள் இந்த ஒழுக்கவியலுக்குள்ளே இருக்கின்றது. அவற்றையும் நாம் தெரிந்து கொண்டால் நபிவழி அடிப்படையிலே நம்முடைய உணவு உண்ணக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். முதலாவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சாப்பிடுவது பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இந்த உணவு குறித்து அல்லாஹ் பேசுகிறான். பேசும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்லதை ஹலாலானதை உண்ணுங்கள். வஷ்குருல் இல்லாஹி இன்குந்து மியாக தாபுதூன், நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாங்கள் இந்த உணவு உண்ணுகின்ற நேரத்தில் தையீபாத்தானவைகள் உண்ண வேண்டும், ஹலாலானதையும் உண்ண வேண்டும், தையீபாத்தானவையும் உண்ண வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. ஹலாலான உணவுகளில் தையீபானது இருக்கணும், நல்ல சிறந்த தரமான உணவுகளை தான் உண்ணணும். தரம் என்ற விலை உயர்ந்த உணவென்றதல்ல, உண்ணக்கூடிய உணவு போசாக்கானதாக இருக்க வேண்டும், உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், குறைந்த அளவில் தீங்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும். எல்லாம் நூற்றுக்கு நூறு சத்து வாய்ந்த உணவுகள் என்று இல்லை, குறைவு கூடுதல் இருக்கத்தான் செய்யும். அதில் அதிகமான நன்மைகள் உள்ள, குறைவான தீங்கு உள்ள, சைடு எஃபெக்ட் உள்ள, அல்லது அறவே சைடு எஃபெக்டும் தீங்கும் இல்லாத தரம் வாய்ந்த உணவு உண்ணணுன்றது ஒரு கண்டிஷனாக இருக்குது. இதை நம்ம மக்கள் கூடுதலாக கவனிக்கிறதில்லை. சில பேர் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வைத்து கொண்டால் நாங்கள் அவங்கள ஒரு விதமான ஓர கண்ணால் பார்க்குற பழக்கம் இருக்குது, இவங்கெல்லாம் பெரிய ஆக்கள் ஆகிட்டாங்க, இவங்கெல்லாம் வெள்ளக்காரன் பழக்கத்தை பழகி இருக்கிறாங்க என்ற மாதிரியெல்லாம் பேசுவோம். ஆனால் அப்படி இல்லை, இஸ்லாம் அதை தான் சொல்லுது. ஹலாலன் தையீபா, நீங்கள் ஹலாலானதை உண்ணணும், தையீபானதையும் உண்ணணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ உங்களுடைய உணவு ஆரோக்கியமான தரமான உணவாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் உணவு உண்ணுவதற்கு முன்பதாக நம்முடைய கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். இது நிறைய பேர் பெருசாக அலட்டி கொள்வது இல்லை, இது சுண்ணா என்று கூட விளங்குவதில்லை. கைகளை கழுவணும் என்றது விஞ்ஞான பாடத்தில் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, ஸ்கூலில் ஒழுங்கில் ஹெல்த் பாடத்தில் சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினச்சி கொண்டு செய்வோமே தவிர சுண்ணாவில் உள்ளதென்று நினச்சி யாராவது செய்கிறோமா கை கழுவுறது? நிறைய நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை. ஆனால் ரசூல் என்ன சொல்கிறாங்க, வைதா அராத ஐயோக்குல ஹசல எதைஹி, ரசூலுல்லா உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் இரு கைகளையும் கழுவிக்கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நாங்கள் உணவு உண்ணக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அந்த உணவை பிஸ்மில்லா என்று சொல்லி நாங்கள் உண்ண வேண்டும் என்று விளங்கி கொண்டிருக்கிறோம். இதில் கூடுதலான சில செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன சொல்லுவாங்கண்டா, பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா என்று சொல்லி உண்ணுவார்கள். சில பேர் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று சொல்லி உண்ணுவார்கள். சில பேர் பிஸ்மில்லா என்று மட்டும் சொல்லி உண்ணுவார்கள். எது சரி என்றதை பார்க்கணும். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் உணவு உண்ணுவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன சொல்லணுமென்றதுக்குரிய ஒரு செய்தி வருது. ஒரு சிறுவன் இருந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில், உமர் பின் அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறாங்க, நான் சிறு பிராயத்தில் இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாவுடைய அவையில் ஒரு சாப்பாட்டுக்காக அமர்ந்தேன். அந்த நேரத்தில் என் கையை அங்கேயும் இங்கேயுமா உணவு தட்டில் அலைந்தது. நான் வந்து அப்படி கண்டபடி சாப்பிட ஆரம்பித்தேன். ரசூலை உடனே என்னை நிறுத்தி, யா குலாம் சம்மில்லாக,
ஏ சிறுவனே அல்லாஹ்வின் பெயரை கூறு சம்மில்லாஹ் என்று வருது அல்லாஹ்வின் பெயரை கூறு என்று வருது இதை எப்படி சொல்லணும்ன்றதை நாங்க இப்ப ஆய்வு செய்யணும் வக்குல் பியமீனிக்க உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு வக்குல் மிம்மா யலீக உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடு இது ஒரு அதபு உணவுல இதுல முதலாவது விஷயம் என்னது சம்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயரை சொல்லு அப்படின்றாங்க அல்லாஹ்வின் பெயரை சொல்லண்டா பிஸ்மில்லா சொன்னாலும் அல்லாட பேர் தானே அல்லாஹ்வின் பெயரை கொண்டுன்னு அர்த்தம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ண்டா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆனால் அந்த அல்லாஹ்ன்றதுக்கு இன்னும் சிஃபத்துகள் கூடுது ரெண்டு சிஃபத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் என்று ரெண்டு சிஃபத்து சேர்ந்து சேர்த்து சொல்கிறோம் இதுவும் பிஸ்மில்லாஹ் வர்றது தான் பிஸ்மில்லான்னு சொன்னாலும் பிஸ்மில்லா தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னாலும் பிஸ்மில்லா தான் அப்போ பிஸ்மில்லாஹ் வாலா பரக்கத்தில்லான்றாங்க அதுக்கு ஆதாரம் இல்லை அதுக்கு அதீசுகளில் எந்த ஒரு சான்றும் இல்லை இந்த ரெண்டை வந்து நாங்கள் எப்படி இதை அமுல்படுத்துறது என்றதை நாங்கள் ஆய்வு செய்யணும் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக எங்களுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிஸ்மில்லான்ற வார்த்தையை நாங்கள் எப்படி சொல்லணுமென்றதுக்குரிய ஒரு வழிகாட்டல் தராங்க இதுதான் அக்கல அஹதுக்கும் தாமன் இது பொதுவாக சொன்னது பிஸ்மில்லாண்டு இப்போ ரசூலா விரிவாக சொல்கிறாங்க இதுதான் அக்கல அஹதுக்கும் தாமன் உங்களில் யாராவது ஒருத்தர் உணவை உண்பதாக இருந்தால் ஃபல் யகுல் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லுங்கன்றாங்க முதல்ல எப்படி வந்துச்சு சம்மில்லான்னு வருது அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கன்னு வந்துச்சு அந்த அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கன்று பொதுவான கட்டளையை எப்படி நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமென்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ விளக்கம் தர்றாங்க எப்படி விளக்கம் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க அல்லாஹுவின் பெயரை சொல்லுங்கன்று வந்தால் பிஸ்மில்லான்னு சொன்னாவே போதும் என்று தானே விளங்குது அப்போ அர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்து சொல்லணுமா என்று கேட்டால் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம் என்ற ரசூலா நேரடியாக இந்த சம்மில்லாஹ் என்றதுக்குரிய விளக்கத்தை சொல்லி தந்துட்டாங்க அதே மாதிரி சரி பொதுவாக ரசூலா சொல்கிறாங்க எந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்கன்றாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நபிமார்களும் இந்த வழிமுறையை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க தானே பிஸ்மில்லான்னு சொல்கிறத நபிமார்களும் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க இப்போ சுலைமான் நபி கடிதம் எழுதும்போது என்ன வார்த்தையை சொன்னாங்க பிஸ்மில்லான்ற வார்த்தையை மட்டும் சொன்னாங்களா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சேர்த்து சொன்னாங்களா அவங்க சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க உணவு விஷயத்தில் ரசூலா சம்மில்லாஹ்ன்றதுக்கு பிஸ்மில்லா மட்டும் சொல்லுங்கண்டாங்க ஆனால் சுலைமான் நபி கடிதம் எழுதுகிற நேரத்தில் பிஸ்மில்லாவோட சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதையும் சொல்லியிருக்கிறாங்கன்றது நாங்கள் திருக்குர்ஆனில் 27வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் பார்க்குறோம் எப்படி வருதுன்னு சொன்னால் அரண்மனையில் இருந்த ஒரு ராணி அரசி சொல்கிறாள் காலத்யா ஐயுவல் மலவு எனது பிரமுகர்களே இன்னி உள்கிய இளைய கிதாபுன் கரீம் எனக்கு ஒரு மகத்தான கடிதம் தரப்பட்டிருக்கிறது இன்னஹூ மின் சுலைமான அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது வ இன்னஹூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று உள்ளது என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்துல வருது இப்ப கடிதங்களை ஆரம்பிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹிர்கல் மன்னனுக்கு இன்னும் பல மன்னர்களுக்கு கடிதம் எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதை சேர்த்து தான் எழுதி இருக்கிறாங்கன்னு வருது திருக்குர்ஆனை நாங்க ஓதும் போது கூட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லுவோமா இல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமும் சொல்லுவோம் திருக்குர்ஆன்ல ஒவ்வொரு அத்தியாயமும் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றது சேர்த்து தான் வருது இப்போ இதை எப்படி புரிஞ்சு கொள்றது சில இடத்துல பிஸ்மில்லாண்டு வருது சில இடத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமண்டு வருது ரெண்டும் சேர்ந்து கலந்து வருதே எப்படி இதை புரிஞ்சு கொள்றதுன்னு கேட்டால் உங்களுக்கு பொதுவான அளவுகோல் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லிட்டாங்கண்டா அல்லாட பேரை சொல்லுங்க என்று பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கண்டா நீங்கள் பிஸ்மில்லாண்டும் சொல்லலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமண்டும் சொல்லலாம் அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு காரியத்துக்கு பிஸ்மில்லாண்டு மட்டும் சொல்லியிருந்தாங்கண்டா அந்த இடத்துல நீங்கள் பிஸ்மில்லாண்டு மட்டும்தான் சொல்லணும் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் பாருங்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான் ஃபகுலு மிம்மா துகிரஸ்மல்லாஹு அலைஹி இன் குந்தும் பி ஆயாத்தி முஃமினீன் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதை மாத்திரம் நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்ட உணவு மாத்திரம் உண்ணணும் என்று அல்லாஹ் சொல்கிறான்
இந்த இடத்துல இதுக்கு செயல் விளக்கமா ரசூலுல்லா என்ன சொல்லி தந்தாங்க செய்தியில வருது தபஹுமா பியதிஹி வஸம்மா வகப்பர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உல்ஹியாவை நிறைவேற்றும் பொழுது உல்ஹியாவை எப்படி நிறைவேற்றினாங்கன்னு சொன்னா தபஹுமா பியதிஹி அந்த ஆடுகளை தன்னுடைய கரத்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பான் செய்தார்கள் வஸம்மா பிஸ்மில்லா சொன்னாங்க வகப்பர அல்லாஹு அக்பர் சொன்னாங்க அப்ப நாங்க குர்பான் அறுக்கும் போது என்ன சொல்லுவோம் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படிதானே சொல்லுவோம் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் நாங்க குர்பான் கொடுப்போம் அப்ப இந்த செய்தியில அல்லாஹ் குர்பான்ல என்ன சொல்றான் அல்லாஹ்ட பேர் சொன்னதே நீங்க என்ன செய்வீங்க உண்ணுங்கன்றான் பேர் சொல்லி அறுக்கப்பட்டதே உண்ணுங்கன்றாங்க இந்த இடத்துல ரசூல் அதுக்கு விளக்கமா என்ன சொன்னாங்க பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்ப அங்கல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லாஹு அக்பர் என்று சொல்ல முடியாது எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் செயல் விளக்கத்துல பிஸ்மில்லா என்றதை மட்டும் சொல்லி தந்தார்களோ அந்த இடத்துல பிஸ்மில்லான்றதை மட்டும் சொல்லணும் பொத்தம் பொதுவாக அல்லாஹ்ட பேர் சொல்லுங்க என்று விடப்பட்ட இடங்கள்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்றும் சொல்லலாம் பிஸ்மில்லா என்றும் சொல்லலாம் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும் இது ஒரு அடிப்படையான சட்டம் சாப்பிடுற விஷயத்துல கூட இந்த ஒரு அடிப்படையான சட்டத்தை கூட நாங்க விளங்கி நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க பிஸ்மில்லா சொல்லாம சாப்பாடு சாப்பிடாதீங்க ஏன் தெரியுமா இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம அல்லா யுஸ்கரஸ்முல்லாஹி அலைஹி ஷைத்தான் பிஸ்மில்லா சொல்லப்படாத சாப்பாட்டை தனக்கு ஹலாலாக்கி கொள்கிறான் நாங்க பிஸ்மில்லா சொல்லாம ஒரு சாப்பாடை சாப்பிட்டோம்டா நம்முடைய சாப்பாடோட யாருக்கும் சேர்த்து சேர போகுது ஷைத்தானுக்கும் சேர்த்து சேர போகுதுன்னு அர்த்தம் ஷைத்தான் நம்முடைய கண்ணுக்கு விளங்காது சைத்தான்கள் நம்மளை சுத்தி இருக்கிறது விளங்காது ஏன் மேல வந்து ரத்த நாளங்கள்ல ஓடுறான் விளங்குதா உணர்றமா உணரல அப்ப சைத்தான் நம்மோட இருந்து நம்முடைய உணவையே ஹலாலாக்கி கொள்வானுண்டா நம்முடைய உணவுழைக்கிற பறக்கத்தில் நிக்குமா நிக்காது சைத்தானே சேர்ந்து நம்முடைய கூட்டு சேர்ந்து சாப்பிட்டானுண்டா உணவுட பறக்கத்து நிக்காது அப்ப உணவுடைய பறக்கத்து இல்லாம போகுமெண்டா அந்த உணவை சைத்தானும் பங்கு பெற்று கொண்டு சாப்பிடுவான் என்று சொன்னா அது நமக்கு ஆகமான உணவாக மாறுமா மாறாது அப்ப பிஸ்மில்லா சொல்லி நீங்க சாப்பிடுங்கன்ற நாங்கள் விளங்கிக் கொள்றோம் மறந்து சென்று சொன்னால் என்ன பண்றது இடையில ஞாபகம் வருது சாதாரண ஒரு பிஸ்மில்லான்ற வார்த்தை இது வந்து நிறைய பேருக்கு வந்து மறக்கத்தான் செய்யுது அப்போ சைத்தான் எப்படி நம்முடைய அந்த உணவை ஹலாலாக்கி கொள்றதுக்கு எவ்வளோ சூழ்ச்சி செய்கிறானு பாருங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்றதெல்லாம் பெரிய ஒரு காரியமா சாதாரணமாக செஞ்சுட்டு போகலாம் ஆனால் மறக்கத்தானே செய்யுது ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு கவுண்டரும் கொடுக்குறாங்க சைத்தான் மறக்கடிக்கத்தான் செய்வான் அப்படி செஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்ல உங்களுக்கு மறந்து சென்று சொன்னால் நீங்க வந்து பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க உங்களுக்கு பிஸ்மில்லா மறந்துச்சுன்னா ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லா தான் இறுதி வரைக்கும் பிஸ்மில்லா தான் கவுண்டர் கொடுக்க சொல்றாங்க சைத்தானுக்கு ரசூல் அப்படி சில கவுண்டர்களை சொல்லி தருவாங்க லைலத்துல் கதிர் விஷயத்துல சொல்லி தந்தாங்க லைலத்துல் கதிர் 27, 29, 21, 23, 25 கன்ஃபியூசன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த செய்தி சொல்லி கொடுக்கப்படுது எப்போ அந்த திகதி என்று ரசூலாக்கு அறிவிக்கப்படுகிறது சைத்தான் என்ன பண்ணுறான் மனிதர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ரசூல் அந்த செய்தியை அறிவிக்க வர்ற நேரத்தில் மறக்கடிக்க வச்சிடுறான் அந்த சைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் அந்த இட சபையில் நிகழும் போது ரசூல் அதை பார்த்த உடனே லைலத்துல் கதிர் எப்போ நாள்ன்றது ரசூலாக்கு மறக்கடிக்கப்படுது ஆனால் ரசூலுல்லாஹ் மறக்கடிக்கப்பட்டுருச்சு என்று கை சேதப்படலை என்ன சொன்னாங்க ஒரு நாள் என்றது மிஸ் ஆகிருச்சு அது சரி எப்பன்றது மறதியாகிருச்சு ஆனால் அது கண்டிப்பாக ரமலானில் கடைசி பத்தில் ஒற்றைப்படையான நாட்கள் தான் என்னாங்க ஒற்றைப்படையான நாட்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அமல் செய்யுங்கன்னாங்க ஒரு நாளில் இருந்து நீ பிடுங்க பார்க்குறியா அஞ்சிலையும் செய்வோம்னாங்க அப்போ எப்படியாவது லைலத்துல் கதிர் அடைஞ்சு கொள்வோமா இல்லையா லைலத்துல் கதிர் அல்லாத நாட்கள்லையும் நாங்கள் அமல் செய்வோமா இல்லையா அப்போ டபுள் மடங்கு அமல் செய்கிறதுக்குரிய வேலையை ரசூலை சொல்லி தந்த மாதிரி இதுலேயும் ரசூலை என்ன சொல்கிறாங்க பிஸ்மில்லாஹிர் ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரி என்றதை சேர்த்து நீங்க சொல்லுங்க அப்படி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரதை பார்க்கிறோம் அடுத்தது இடது கையால ஒரு நாளும் சாப்பிடக்கூடாது ரசூல் என்ன சொல்றாங்க வக்குல் பியமீனிக்க அந்த சிறுவனுக்கு என்ன சொன்னாங்க உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு இடது கரத்தால் சாப்பிடக்கூடாது சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஆக்கள் இருப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறது லேஸாக இருக்கும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான் லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டி உள்ள ஆக்கள் தான் ஆனால் அதுக்காக எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டால் சாப்பிட இயலுமான்னு கேட்டால் சாப்பிட முடியாது ரசூலா சொல்கிறாங்க இதான் அக்கலை அஹதுக்கும் ஃபல் யக்குல் பியமீனிஹி உங்களை யாராவது ஒருத்தர் சாப்பிட்றதா இருந்தால் வலது கரத்தால் சாப்பிடட்டும் வைதா ஷரிப ஃபல் யஷ்ரிப் பியமீனிஹி குடிக்கிறதா இருந்தால் யாராவது என்ன குடி தண்ணியை குடிக்க
குடிக்கிறதா இருந்தா, நமக்கு குடியன்னு சொன்னாலே வேற ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது, குடிக்கிறதாக இருந்தா பருகுவதாக இருந்தால் வலது கரத்தாலே பருகட்டும். செய்தான்கள் தான் இடது கரத்தால் சாப்பிடுவார்கள், இடது கரத்தால் பருகுவார்கள் என்று ரசூலா சொல்றாங்க. அப்ப செய்தானுடைய ஒரு அம்சம் விளங்குது எங்களுக்கு, மறைவான ஒரு விஷயம் தானே இது. செய்தான்கள் சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் எந்த கையை யூஸ் பண்றான், லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்றான். இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், செய்தானுக்கு வலது புறம் இடது புறம் என்னொன்று இருக்குதுன்றது விளங்குது, கைகள் இருக்குதுன்றது விளங்குது, சாப்பிடுவான் என்றது விளங்குது, பருகுவான் என்றது விளங்குது, உணவு தேவை உள்ளதென்று விளங்குதா இல்லையா, அதுவும் நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அப்ப செய்தான்கள் லெஃப்ட்ல சாப்பிடுவான் என்றா, லெஃப்ட்ல பருகுவான் என்றா, இடது கையை நாங்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம மக்கள் வலது கையால் சாப்பிடுவாங்க, இடையில தண்ணி குடிக்க வேண்டி வரும், வலது கையால் தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். இடையில தண்ணீர் அருகு பருக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் உடனே என்ன செய்வாங்க, லெஃப்ட் ஹேண்டால் எடுத்து அப்படி கம குடிச்சிருவாங்க, மடமடன்னு குடிச்சிருவாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணால் செய்தாண்ட வேலையை பார்க்குறாங்களா, அதுக்கு நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்ட்டு ஒரு ஷார்ட்கட்டையும் பயன்படுத்தி கொள்வாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டால் நாங்கள் எடுத்து வலது கையை கொண்டாந்து அந்த மக்கில் வச்சா ரெண்டு கையும் ஜாயிண்ட் ஆகிருச்சு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஆகாது, இப்போ நாங்கள் பருகுவோம் என்று பருகிறாங்க. சுண்ணாவை நாங்கள் அழுக்காக்காம இந்த பாத்திரம் அழுக்காகிறத பற்றி யோசிக்கிறோம், சுண்ணாவைத்தான் நாங்கள் அழுக்காக்காமல் இருக்கணும், சுண்ணாவைத்தான் முறைப்படி நாங்கள் செய்ய பார்க்கணும். சுண்ணால் என்ன முறை, வலது கையால் குடிக்க சொன்னாங்க, மக்கில் தண்ணி இருக்குதா, கிளாஸில் தண்ணி இருக்குதா, வலது கையால் போட்டு எடுத்து குடிங்க, கழுவி போட போகிறோம், என்ன ஆக போகுது, கொஞ்சம் எச்சிப்பட்டால் கழுவி போட போகிறோம், இது பிரச்சனை ஒன்றும் இல்லையே, இல்லை அது வலிக்கு கீழே விழுந்துடும், கையில் வந்து சோறு அந்த ஆணும் கீழெல்லாம் பட்டிருக்கிறதுனால கிளாஸு தவறி விழுந்துடும் என்று நினச்சிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் அதோட சேர்த்து லெஃப்ட் ஹேண்டை ஒரு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, லெஃப்டை சப்போர்ட்டுக்கு எடுக்குங்க எடுங்கன்றேன். எதுக்கு ரைட்டை சப்போர்ட்டுக்கு எடுக்கிறீங்க, லெஃப்டை சப்போர்ட்டுக்கு எடுத்தால் இன்னும் லேஸாக போகுமே. அதே நேரத்தில் ஒருத்தர் இடது கையால் எடுத்து வலது கையையும் அவருடைய துணைக்கு எடுத்துக்கொண்டு குடிச்சாருன்னு வைங்க, இவர் இப்போ வலது கையால் குடித்தவரா இடது கையால் குடித்தவரா, ரெண்டும் இல்லை, இரண்டு கையால் முடித்தவர்ந்தது. தவறு கிடையாது என்றதை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது உணவு கீழே விழுந்தா, ஒரு கவலை வாயளவு உணவே கீழே விழுந்து விட்டால் அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த உணவை எடுத்து அப்படி வேஸ்ட் பண்ணாமல் அசுத்தம் பட்டிருக்கிற இடத்த வந்து தட்டி விடுங்க. நம்ம மக்கள் ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு உணவு பொருள் கீழே விழுந்த உடனே அப்படியே என்ன செய்வாங்க, அது நஜீஸாகிருச்சேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணுவாங்க. ரசூலா சொல்கிறாங்க, ஒரு கவலை வாயளவு உணவாக இருந்தாலுமே சரி, கீழே விழுந்துச்சுண்டா எடுத்து அதை துப்புரவு பண்ணலுமான்னு பாருங்கள், ஏன்டா வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, சாப்பாட்டில் வீண் விரயம் பண்ணக்கூடாது. ஏன்டா எத்தனையோ பேர் உலகத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நேரத்திலேயே. உலகம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஞ்ஞான வளர்ச்சி அடங்கியிருந்தாலும் உணவு விநியோகம் என்ற அந்த நிர்வாகத்தில் நிறைய பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். எனவே கீழே விழுந்தாலும் எடுத்து நீங்கள் அதை அசுத்தத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி சாப்பிடுங்கன்றாங்க. அடுத்தது நம்ம ஆக்களுக்கு இருக்கக்கூடிய மிக ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொன்னால், அப்படியே சாஞ்சி கொண்டு சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு போனால் எந்த ஒரு நொறுக்கு தீனி சாப்பிட்றதா இருந்தாலும் முக்கிய உணவு போல பெரும்பாலும் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் நொறுக்கு தீனிகள் இருக்குதே அந்த கடலை அது இது ஸ்வீட்டு சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே ஹாயாக கட்டில சாஞ்சி கொண்டு அப்படியே அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிக் கொள்வாங்க. இடையில தொண்டலை கிண்டலை போயிட்டு இருவி சண்டு வைங்க, அதோட இந்நாளில்லாய் வைநிலை ராஜும் சொல்ல வேண்டியது தான். அப்போ ரசூலா இதை தடுக்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா, ரசூலா சொல்கிறாங்க, லா ஆ குழு முத்தக்கி அன், நான் சாய்ந்த சாப்பிடக்கூடியவன் அல்ல என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எல்லாம் சாஞ்சி கொண்டு மல்லாக்கப்படுத்து கொண்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் வந்து சாப்பிட்றதா இருந்தால் ஒழுங்காக உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். இதில் ரெண்டு விஷயம் விளங்குது, சாப்பிட்றதா இருந்தால் ஒரு முறைப்படி உட்கார்ந்து இருந்து சாப்பிடணுமே, இது கண்ட நேரத்துலலாம் அரைச்சி கொண்டு இருக்கக்கூடாது. சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் சுயங்கம் சாப்பிட்ற மாதிரி, மாடு வைக்கோலை சாப்பிட்ற மாதிரி அவு 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 என்று கடிச்சு கொண்டே இருப்பாங்க. பாருங்கள், எதையாவது போட்டுக்கொண்டே இருக்கணும். ஹலாலான உணவு போடுறது வேறு விஷயம், சில பேர் ஹராமான சிகரெட்டை உறிஞ்சி உறிஞ்சி இருப்பான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க,
இன்னைக்கு 150 ரூபாய்க்கு சிகரெட்டை ஏத்தி விட்டாலும் சிகரெட்டை விட்டு விடுபடுறாங்க இல்ல அது 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 100 10 100 அந்த புகையை எடுத்து 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 என்ன தான் புகையை சேக்குறானோ தெரியாது அப்படி செலவழிக்கிறான் ஆனா இது உணவுன்றதை பொறுத்த அளவுல ஆரோக்கியமும் என்ன ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட முறைப்படி சாப்பிடுறது அதுக்காக ரொம்ப பேணுதலா இருக்கிறேன்னு எதையுமே சாப்பிடாம இருந்தேன்னு அவங்களுக்கு தான் கூடுதலா நோய் வரும் கூடுதலா கிருமி ஓட்டுறது யாருக்குன்னு சொன்னா ஓவர் பேணுதல் பாப்பாங்க பாருங்க அதுவா கிருமி உள்ளது இதுவா நஜீஸ் உள்ளது அதுவா பாக்டீரியா உள்ளது அதுவா கொழுப்பு உள்ளது இதுல என்ன உள்ளது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சீனி அது இதன்னு பாப்பாங்க பாருங்க அவனுக்கு தான் கூடுதலா நோய் வரும் சாதாரணமா எதையும் அரைச்சு கொண்டு இருப்பான் அவன் சாதாரணமா வாழ்ந்துட்டு மௌத்தா போவான் என்றாலும் உணவு விஷயத்துல ஒரு முறை இருக்குது ரசூலா சாஞ்சி கொண்டு சாப்பிட மாட்டேன்டா கண்ட நேரத்துல எல்லாம் சாப்பிடுறது இல்ல தேவைக்கு சாப்பிடுறதா இருந்தா அந்த சாப்பாட்டுக்குரிய ஒரு ஒழுங்க வச்சு சாப்பிட நொறுக்கு தீனியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல அது முறைப்படி சாப்பிடுறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளணும் என்றது விளங்குது அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சாப்பிடுவதோ பருகுவதோ செய்ய மாட்டாங்கன்னு வருது எப்படி வருது ரசூல் ஸல்லல்லாஹு ஜஸர அனி சுருபி காயிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் பருகுவதை தடை செய்தார்கள் என்று வருது இப்போ நின்று கொண்டு தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்க கூடாதுன்றது தான் மார்க்கத்தில் உள்ள சட்டம் பொதுவான தடையாகவே வந்துருச்சு நின்று கொண்டு குடிக்காதீங்க அதுதான் ஆரோக்கியமானது உட்கார்ந்து குடிக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய அந்த குடல்களுக்கு ஒரு மெதுவான நிலையில் தண்ணி போய் சேரும் அதில் மாற்று கருத்து இல்லை அப்போ நின்று கொண்டு தண்ணி குடிக்காமல் இருப்பது தான் மார்க்கத்தில் நபி வழி அடிப்படையான நபி வழி அதே நேரத்தில் ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்றால் நின்று கொண்டு தண்ணீர் பருகுவதை இஸ்லாம் தடுக்கலை என்ற தடையென்று ஒன்று வந்த பிறகு அந்த தடையில் வந்து நாங்கள் கவனமாகவே இருக்கணும் தடையோட சில விதிவிலக்குகள் வரும் அந்த விதிவிலக்கு வந்து அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றா தடை வந்து விட்டது விதிவிலக்கா நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சுண்டா அந்த விதிவிலக்கை விதிவிலக்கான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ எப்படி செய்தி வருது சரிபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமன் மின் ஜம்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ஸம் தண்ணீரை நின்று கொண்டு பருகினார்கள் என்று வருது அப்போ ஜம்ஸம் தண்ணீரை மட்டும்தான் நின்று கொண்டு பருகணும் என்றது இல்லை தண்ணீரை நின்று கொண்டு பருகிக்கிறாங்கன்னு விளங்குது இது ஜம்ஸம் தண்ணிக்குரிய சட்டம் என்று ரசூலா சொல்லவும் இல்லை பொதுவாகவே ஜம்ஸம் தண்ணியை ரசூலா நின்று கொண்டு குடிச்சிருக்கிறாங்கன்னு விளங்குது தடை விதிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் தடை விதிச்சிருக்கிறாங்க நின்று கொண்டு குடிக்காதீங்க பருகாதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு ஜம்ஸம் தண்ணீரை குடிச்சிருக்கிறாங்கன்னு வருது இந்த இடத்துல பொதுவான ஒரு தடையும் விதிவிலக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மாற்றமாக நடந்திருக்கிறது விளங்குது இதை எப்படி பயன்படுத்தணும் பொதுவாகவே நின்று கொண்டு குடிக்கக்கூடாது மேக்சிமம் உட்கார்ந்து கொண்டு தான் குடிக்கணும் உட்கார்ந்து குடிக்க இயலாத சூழ்நிலையோ நின்று கொண்டு குடிக்க வேண்டிய ஒரு தேவை வந்தாலோ அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று விளங்கி செய்யணும் நம்ம மக்களுக்கு இந்த எண்ணமே இருக்குதா உட்கார்ந்து குடிக்கிறத பற்றி யோசிக்கிறானே இல்லை நின்று கொண்டே தான் அடிப்பான் அதுவும் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே ஊற்றிக்கொள்ள ஒரு லீட்டர் தண்ணியை அப்படியே வந்து அது மிடர் மிடராக ரசூலா குடிப்பாங்கன்னு வருது இது எடுத்து அப்படியே ஒரு ஊற்று ஊற்றினா மூச்சு திணறி மௌத்தா போகிற அளவுக்கு தண்ணீரை இறக்கி கொள்வாங்க இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பக்குவமான முறையில் அந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி அலிரலியல்லாஹுன்னு ஒரு இடத்துல நின்று கொண்டு தண்ணீர் பருகிறாங்க சஹாபாக்கள் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னு வருது எப்படி வருதுன்னு சொன்னால் இன்னன்னாச யக்ரவு அஹதஹும் ஐ யஸ்ரப வஹுவ காயிமுன் அலிரலியல்லாஹுன்னு நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறத பார்த்து அறிவிக்கப்படுது அலிரலியல்லாஹுக்கு மக்கள் நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை வெறுக்கிறார்கள் சஹாபாக்கள் வெறுக்கிறாங்களாம் அது நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறது இப்போ விளங்குதா பொதுவாகவே தடையாக தான் இருந்திருக்குது விதிவிலக்காக தான் ரசூலா நின்று குடிச்சிக்கிறாங்கன்னு விளங்குது அலிரலியல்லாஹு குடிக்கும்போது சஹாபாக்கள் அதை வெறுக்கிற அளவுக்கு இருக்குது அப்போ தான் அவர் சொல்கிறார் வ இன்னி ராய்த்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபால கமா ராய்த்து மூனி ஃபால்து நான் எவ்வாறு செய்வதை நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் அதனால தான் நான் நின்று கொண்டு குடித்தேன்ன்றாங்க அனுமதி உண்டு ஆனால் பொதுவாகவே ஒரு தடையாகவே அதை நாங்கள் பார்த்து கொள்ளணும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பருகுவதாக இருந்தால் அந்த பாத்திரத்தில் மூச்சு விடக்கூடாதுன்றாங்க ரசூலுல்லா இது நிறைய பேர் வந்து அந்த மிடர் மிடராக குடிக்காமல் இருக்கிற நேரத்தில் மூச்சு பாத்திரத்துக்குள்ளே விழும் உங்களுக்கு விளங்குதா கட்டம் கட்டமாக எடுத்து எடுத்து தான் குடிக்கணும் அப்போ தான் அளவாக போயிடும் தேவையான அளவுக்கு தண்ணி போகும் இது தொடர்ச்சியாக பருகிற நேரத்தில் அந்த பாத்திரத்தில் நாங்கள் மூச்சு விடுவோம் எங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸில் உள்ளது என்னது பொதுவாகவே ஆக்சிஜனை உள்வாங்குகிறோம் கார்பன் டை ஆக்சைடை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அதுதானே பொதுவான சயின்ஸ் விஞ்ஞானம்
சின்ன புள்ளைக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம் அதுதானே. அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடுன்றது மனுஷனுக்கு சுவாசத்துக்கு ஏற்ற உண்டா, மனுஷனுக்கு நுகர்வதற்கு ஏற்ற உண்டா? ஒரு ரூம்ல மொத்தமா ஆக்சிஜனை இழுத்து வெளியே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் வச்சுண்டு வைங்க, மவுத்தா போயிடுவாங்களா இல்லையா? கார்பன் டை ஆக்சைடுன்றது மூச்சுக்கு எதிரானது. மரங்கள் கூட கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி கொண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்துது மனுஷன் சுவாசத்துக்கு தேவைன்றதுனால. நீ சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை உள்வாங்கணுமே தவிர உனக்கு எதிரான கார்பன் டை ஆக்சைடையை நீ குடிக்கிற தண்ணீர்ல சாப்பாட்டுல ஏன் நுழைக்கிறா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒரு கருத்து வரக்கூடிய விதத்துல ஃபல ததனஃபஸு ஃபில் இனாயி வைதா அதல் ஹலா, நீங்கள் ஒரு பாத்திரங்கள்ல யாராவது ஒருத்தர் அருந்துவதாக இருந்தால் அந்த பாத்திரங்களுக்குள்ளே உங்களுடைய மூச்சுக்களை விட வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இது தெரியும் நிறைய பேருக்கு, கடைபிடிக்கிறாங்களா? அதான் கேள்வி. கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்குறேன். மூச்சு விட்டு 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 என்ன செய்வாங்க, இந்த குடிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இது வந்து டீசென்ட்டுக்கு எதிரானதாக யோசிப்பாங்க, ஆனால் இது நபி வழி. என்ன ரசூல் சல்லாஹ் சொல்கிறாங்கண்டா, ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அமர பில்ஆக்கில் அசாபிஹ வ சஹ்ஃபதி, உங்களில் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் விரல்களை சூப்பி கொள்ள வேண்டும். ரசூலாக சொல்கிறாங்க, உங்களுடைய பாத்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், விரலால் அப்படியே அப்படி தடவி எடுத்துக்கொள்ள வேண்டும். விரலாலேயே பாத்திரத்தை என்ன செய்யணுமா, உங்களுடைய விரலாலேயே நீங்கள் அப்படியே வலிச்சு எடுக்கணும், நீங்கள் விரல்களையும் சூப்பி விடணும் என்றாங்க. பொதுவாக தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் இதை நல்லா நடைமுறைப்படுத்துவாங்க, ஆனால் இது நபி வழி. நம்ம சகோதரர் இது தப்லீக் ஜமாத்துக்குரிய ஹதீஸா? இது நபி முஸ்லீம்களுக்குரிய ஒரு செய்தி, முஸ்லீம்கள் கடைப்பிடிக்கணும். நம்ம மக்கள் வந்து சாப்பிட போனால் வாயை திறக்க மாட்டோம், ஹோட்டல் உள்ள போய்ட்டு சாப்பிட்டான்னு வைங்களே, வாயை திறப்படாது. வாயை திறந்து சாப்பிட வேண்டியதுதானே, டீசன்ட். வாய் திறந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் என்று வாயை இப்படி வச்சு இப்படி அமைக்க கொள்வாங்க. ரொம்ப டீசன்ட் பார்க்குற ஆக்கள் நம்ம ஆக்கள். சாப்பிடும் போது நல்ல ராகத்தான் சாப்பிடணும், அப்போ தான் அந்த உணர்வு விளங்கும். விரல சூப்ப சொன்னால் சபையில் போய் ஒருத்தன் பக்கத்தில் வைக்கிறான், ரெண்டு சத்தம் கேட்டானே, சத்தம் கேட்குதப்பா, இது எப்படியப்பா நடைமுறைப்படுத்துறது, இது ஒரு மாதிரியா இல்லையா, இவன் யோசிக்கிறான். ரசூலா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இன்னக்கும் லா தத்ருன ஃபி ஐஹில் பரக்கா, எதில் பரக்கத் இருக்குமென்று உங்களுக்கு தெரியாது. உங்களோட விரலில் பரக்கத்தை எல்லாம் வச்சுருப்பானா, நீங்கள் சாப்பிட்ற தட்டில் எல்லாம் பரக்கத்தை வச்சுருப்பானா, அது உங்களுக்கு தெரியாது. பரக்கத்தை எடுத்துக்கோன்றாங்க. இப்போ பரக்கத் எங்கே இருக்குது, பரக்கத் ஹோட்டல்லையா? இல்லை, உங்களோட விரலில் இருக்குது. சாப்பாட்டோட பரக்கத்து உங்களுடைய விரல்களில் உண்டு, நீங்கள் சாப்பிடுகின்ற தட்டில் உண்டு. அந்த தட்டை நீங்கள் வலிச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதில் எந்த பகுதியில் பரக்கத் இருந்துச்சோ இறங்கிச்சோ. பொதுவாக உணவு தட்டில் நடுப்பகுதியில் பரக்கத் இறங்குவதாக ரசூலா சொல்றாங்க. நடு தட்டில் தான் பரக்கத் இறங்கும், நடு பகுதியில் தட்டில் நடுவில் பரக்கத் இறங்கும். அந்த பரக்கத்து உணவில் எந்த இடத்துல கலப்படமாகிச்சு, எந்த இடத்துல கலந்து சேர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ வலிச்சு தட்டை எடுத்துடணும். மனைவிக்கு கழுவி வைக்கிறதுக்கு லேசாக இருக்கும் தானே, இவன் அப்படியே சாப்பிட்டு அரையும் குறையுமா வச்சு பாத்திரத்தை தட்டி விட்டு போனால் நீ ஒழுங்காக சாப்பிடியா என்று மனைவி சொல்ல மாட்டாள். சவுண்டாக வராது, மைண்ட் வாய்ஸ் கேட்க ஆரம்பித்தா இந்த மாடுக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட தெரியாது, இவனுடைய சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகுது, இப்படி யோசிக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் தட்டை என்ன செய்யணும், வலித்து சாப்பிடணும், விரல்களை உறிஞ்சிக்கொள்ள வேண்டும். இன்னொரு சதீஸில் ரசூலாக சொல்கிறாங்க, நீங்கள் விரல்களை உறிஞ்சிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உறிஞ்சிக்கொள்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் பிறருக்கு கொடுத்து உரிய வையுங்கள் என்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கிறான் பக்கத்தில், நான் உறிஞ்சிக்கொள்ளலை, டேய் கொஞ்சம் உரியடாண்டா, போடா போகிறதுக்கு. உன்னோட கையை தொட்டாலே கேன்சர் வர மாதிரி இருக்குது, உன்னோட கையை தொட்டால் கொரோனாண்ட டபுள் மடங்கு வந்துடும் மாதிரி இருக்குது. COVID-19 இல்லை, COVID-2024 வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துடும், இது சரிப்பட்டு வராது. அப்போ பக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு இந்த வேலையை செய்யலை, யாருக்கு சொல்லலாம்? வீட்டில் உள்ள மனைவிக்கு சொல்லலாமா இல்லையா? அருமை பொண்டாட்டியை வந்து உட்காரு, இந்தா நான் சாப்பிட்டேன், இந்தா விரலை கொஞ்சம் உறிஞ்சிக்க வேண்டா, அது பார்க்கும். நல்லா தான் இருந்த நாள் கொஞ்சம் நாளாக மென்டலாகவே மாறுது, கேஸ் வந்து ரொம்ப பாரமாக தான் இருக்குது என்று யோசிக்கும். ஆனால் நபி வழி ரசூலா என்ன சொல்ல வர்றாங்க, டேய் பரக்கத்துடா, ஒன்று நீ எடுத்துக்கோ, அல்லது உன் மனைவிக்காவது கொடுத்துடு. நெருக்கமான உறவுகள், அதாவது மனைவியை சொல்கிறாங்க ரசூலா, அதில் ஒரு பாசம் வருந்தானே. இப்போ மனைவியோட நெருக்கம் வரணும் என்றால் ரசூலா பல வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க. ஒன்றாக குளிப்பது, அதாவது அரை குளிக்கும்போது ஃபுல் ட்ரெஸ்லேயே ஹிஜாபு போட்டால் குளிப்போம், அரைக்குறை ஆடையோட தானே குளிப்போம். அது மனைவியிட அந்த அரைக்குறையை இவன் பார்க்கணும், இந்த அரைக்குறை பார்க்கணும், இவன் அரைக்குறைய மனைவி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த உடல் ரீதியான அந்த பார்வையில் ஏற்படுற அந்த கவர்ச்சி, அந்த காமம் அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யும், ஒட்ட வைக்கும். இதுக்கு ரசூலா சொல்லி தந்தாங்க. ஒன்றாக குளிப்போமா, நம்ம சமூகத்தில் பழக்கம் இருக்குதா, நம்ம வீடு வாசல்கள் இருக்கிற பாத்ரூம் செட்டப்பில் ஒன்றாக குளிக்கிறதா? கணவனும் மனைவியும் ஒன்றாக வந்து பாத்ரூமுக்குள்ளே போனாலே சின்னவன் வந்து உம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான், அந்த வெக்கத்துக்கே ஓடி வந்துடுவாங்க.
Kulinya Rasulah solli tanda Nabi Bali gel. Idalah ulabiyal ridiyana kavarchigal. Oru-oruvar inai padat kana vali muraygal. Adta Rasul Sallallahu Alaihi Wasallam sunnanga manevi inkana un nerka mahan benda. Manevi vaaye vechi kudicha adathil adhe adathe edutthu. Vaaye vechi kudike vechi adhe adathe edutthu andha adathil kudipaanga Rasul. Aisha raliyallahu anha endha adathil vaaye vechi kudichaangalo andha adathile Rasul Sallallahu Alaihi Wasallam paruguvaangandu varudhu. Namma akkal vandha nammada manevi namma Fatima vaaye vechi kudicha adathil Muhammad vandhu vaaye vechi kudipaara vaaye kaludi anva. Nata adi gitu, kopi lah, entuh. Iya, awam even gue suruh bang, anda romance panah teriye lah, nama agak lagi. Yang orang romance panu bang, kandre banggal orang romance panu bang ya. Ada aduh, adunda romance itu war tel lah, aduk kandra abik kuriya nata kalah vechi beber vechi dikirang ya. Yangga itu lah romance kuutanu, manevi kita romance kuutanu, manevi kita romance kuutanu, mana kuli, undra ha sahpede, sahpedem bodi urinju kalah vechirang ya, inno ru tatu amiri gitu. Undra ukan de sahpedan, ponda tiota. இவன் ஹோட்டல்ல சாப்பிடுவான் மனைவி வீட்ல பிள்ளைகளோட இருப்பாங்க சமைச்சி போட்ற வேலக்காரியா மனைவிய பாக்குறது இந்த மாதிரி வெச்சா எப்படி உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒருவேளையாவது குறஞ்சபட்சம் மனைவியோட சேர்ந்து சாப்பிட கூடாதா அது எல்லாத்தையும் உள்ளடக்க கூடிய ஒரு உளவியல் தானங்க உங்க விரல்களை நீங்க உறிஞ்சிக்கொள்ளுங்க அல்லது உங்க மனைவிக்கு உறிஞ்சிக்கொள்றதுக்கு வெய்யங்கள் என்றாங்களே ரசூலுல்லா இந்த எல்லா உளவியலும் உள்ளடங்குதா இல்லையா இதை நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க வழி காட்டுறாங்க நீங்க பால் குடிச்சீங்கன்னு சொன்னா வாயை கொப்பளிக்கணும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிச்சிங்கன்னா வாயை கொப்பளிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிபலபடன் ஃபமல்மல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் குடித்த பின் வாயை கொப்பளிப்பார்கள் என்று வருது காரணம் சொல்லும்போது இன்னலஹு தசமன் அதுல கொழுப்பு இருக்குது அதனால தான் வாயை கொப்பளிக்கிறேன் கொழுப்பு வாயில கட்டி வாயில உள்ள அந்த பட்கள் எல்லாம் வந்து ஜெர்ம்ஸ் போய் அல்லது வாயில பாக்டீரியாக்கள் நுழைஞ்சி பல்ல சடாகிர கூடாது கொழுப்பு குடலுக்குள்ள போய் அவசியமற்ற கொழுப்புகள் சேர கூடாது ரசூலுல்லாஹி ஹெல்தியா தான யோசிச்சி இருக்காங்க பாருங்க அவ கொழுப்பு இருக்குது பால் குடிச்சிங்கடா வாயை கொப்பளிச்சுக்கோங்கனு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அடுத்து நீங்க சாப்பிட்டீங்கனு சொன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு துஆ இருக்குது அந்த துஆ ஓதணும் பொதுவா என்ன துஆ யாருக்காவது கேட்டா சொல்வாங்களா துஆ என்னன்னு கேட்டா சொல்வாங்களா அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாங்க பொதுவா சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் இது ஷார்ட் ஃபார்மட் சரியான துஆவை கேட்டா நிறைய பேர் இது அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தைபம் முபாரக்கம் ஃபீஹி என்று சொல்வாங்க இப்படி துஆ இருக்கிறதா சொல்வாங்க எப்படி துஆ வருதுன்னு சொன்னா பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் இதா ரஃபஹ மாயிதத்ஹு உங்களோட உணவு தட்டில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய எடுத்தாங்கன்னு சொன்னா கால அல்ஹம்துலில்லாஹி கசீரன் தைபம் முபாரக்கம் ஃபீஹி எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே தையிபான புகழ் முபாரக்கான புகழ் அல்லாஹ்வுக்கே உள்ளது கைர மக்ஃபியின் வலா முவத்தின் வலா முஸ்தகனன் அன்னு ரப்பனா இந்த புகழ் முற்று பெறாதது கைவிடப்படாதது தவிர்க்க முடியாதது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசீரன் தைபம் முபாரக்கம் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முவத்தின் வலா முஸ்தகனன் அன்னு ரப்பனா இதான் துஆ இந்த துஆவை உணவு உண்பதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துஆவை மரணம் செய்யுங்கள் மொத்தமா சாப்பாட்டில் அடிப்படைய பாருங்க முதல்ல அல்லாஹ்வுடைய பேர் இரண்டாவது பரக்கத் சைத்தாண்ட கலப்படம் வரக்கூடாது உணவு ஹலாலானதாக தூய்மையானதாக இருக்கணும் அல்லாட பரக்கத் இறுதி வரைக்கும் கிடைக்கணும் இந்த உணவு தந்து அல்லாஹ்கே புகழும் என்றது உணவென்ற அந்த கான்செப்டுக்குள்ள மொத்தம் உள்ளடங்கப்பட்டது யாரு அல்லாஹ் தந்த உணவு அதற்கு நன்றி செலுத்தும் விதம் என்றதுதான் அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைன்னு பாருங்க இது போன்று இன்னும் பல விஷயங்கள் இஸ்லாம் உணவு சம்பந்தமாக சாப்பிடுறது ஒழுங்கு சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களை பார்ப்போம் வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்